அனுபவத்தில் கொண்டுட்டு போகிறேன். உபசி இதை விட 6-8-12 ஒரு டாபிக் இருக்குது, அது விபரீத ராஜயோகத்தில் போகும். ஆனால் அந்த 6-8-12 ஜோதிடத்திலேயே 6-8-12 மறைவு ஸ்தானம், விபத்து ஸ்தானம், கட்ட நோய் அவஸ்தை, 6-8 அவஸ்தை மரணம் அவமானம் துக்கம் ஜெயில் வாழ்க்கை, 6 நோய் கடன் எதிரி வழக்கு வம்பு சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு நோய்கள் வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து செல்கள் சம்பந்தப்பட்ட அனைத்துமே 6 பிரச்சனைன்னு சொன்னா அதுக்குள்ள வேற இருக்கு. 12 விரயம் ஏமாற்றுதல் ஏமாறுதல் இழத்தல் பரதேசம் போதல் வெளிநாடு போதல் சொந்த பந்தங்களை இழந்து செல்தல் பிரிந்து செல்தல் மறைந்து செல்தல் மரணித்தல் எல்லாமே 12. இந்த உபஜய ஸ்தானங்களுடைய சக்சஸ்ங்கிறத விட இந்த 6-8-12 கொடுக்குற வழி பெரிய வழி. ஒரு ஜாதகத்தில் 6-8-12 ஜனனி சௌக்கியானாம் குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகான்னா 1-4-7-10, 1-5-9 தான் சொல்லியிருக்கிறான். உன்னுடைய புண்ணியங்களும் பூர்வ புண்ணியங்களும் உன்னுடைய கர்மாவும் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிறது, கேந்திரமும் திரிவானமும் தீர்மானிக்கப்படுகிறதுன்ட்டான். 6-8-12 சொல்லவே இல்லை மறைவு, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் வாழ்க்கையே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 8 இருக்கிற கிரகம் அவனை மறைமுகமாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு திசை நடத்துதுன்னா அந்த திசைக்கு 8 ஒரு கிரகம் இருந்ததுன்னா இந்த திசை என்ன பண்ணுங்கிறத அந்த 8 இருக்கிற கிரகம் டிசைட் பண்ணும். அந்த ரகசியம் அதுக்குள்ளே தான் இருக்கு. 7 இருக்கிற கிரகம் நம்மளை செயல்படுத்தும், என்ன செய்ய போஞ்சு போயிட்டுருக்கோன்னு சொல்லும். 8 யாருக்குமே தெரியாது, அடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓ இதுதான் அடித்ததான்னு. அப்படி 8 இருக்கிற கிரகம் எல்லாத்துக்குமே 8. அப்போ லக்னத்துக்கு 8 எப்படி இருக்கும்? ஆயில் ஆயில் எப்போ போகணும்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? விபத்து எப்போ நடக்குதுன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? தெரிஞ்சிருந்தாலும் ஞானி ஆயிட மாட்டோம். அப்போது இந்த கட்டமைப்பு 6-8-12 கட்டமைப்பு ரகசியம் மறைவுன்னு உள்ளே வச்சுருந்தாலும் இன்னொரு அற்புதமான யோகங்களை உள்ளே வச்சுருக்கு. 6 ஹர்ஷ யோகம்னு வச்சுருக்கான். 6 பாவத்தை 6 அதிபதியோட தசாபுத்தி நடந்தால் ஹர்ஷ யோகம்னு வச்சுருக்கான். ஹர்ஷன்னு என்ன? வியாதி. நம்ம 6 பாவத்தை வியாதிங்கிறோம், ஆனால் ஹர்ஷ யோகம்னு ஒன்று அதுக்குள்ளதான் வச்சுருக்கான். என்னென்னா உடல் திடகாத்திரமான பறந்து விரிந்த மார்பு, திடகாத்திரமான உடம்பு, வைரம் பாஞ்ச கட்டங்கிறவன்ல அதெல்லாம் 6. அங்கே ஒரு ராஜகிரகங்கள்லாம் இருந்துருச்சுன்னா நம்ம 6 செவ்வாய் இருந்தோன்னா எதிரி எவனுமே ஜெயிக்க முடியாதுமா. அது குத்து சண்டைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, எதிரியாக இருந்தாலும் எதிரி ஜெயிக்க முடியாது. செவ்வாய் அந்தளவுக்கு போராடும்ல. அப்போது அவனுடைய பலத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறது 6. அங்கே இருக்கிற கிரகம் தீர்மானிக்கும், அது ஹர்ஷ யோகம்னு வச்சுருக்கான் அதில். அப்போ அங்கேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துனா அவனுடைய பலத்தை அவனுடைய பலவீனத்தை சொல்கிறது 6 பாவம். ஒருவனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பு, அதனால தான் அது வியாதின்னு வச்சுருக்கான். அதை நீ எப்படி என்ன வேலை செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஹர்ஷ யோகம். அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. அந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா சரள யோகம்னு பேர் வச்சுருக்காங்க. சரள யோகம்னு பேர் வச்சுருக்காங்க 8. 8 திசை நடத்துதுன்னா சரள யோகம். இந்த சரள யோகம் என்னென்னா செல்வத்தை சொல்வது. செல்வம் எப்படி வருதுன்னே தெரியாது, அதுதான் சரள யோகம். 12 அப்படிங்கிறது விமல யோகம்னு பேர். இதெல்லாம் வந்து ஒரு வகையில் வந்து இப்போ இந்த 12 நான் சொன்னேன், மரணம் புதைக்கப்பட்டது, இது ரகசியம் விதைக்கப்பட்டது. ஒரு மருந்து 6, 8, 12 மூணுமே விபத்து கண்டம் மரணம் இதுதான் சொல்லுது. 6 விபத்து, 8 அதனால் ஏற்படக்கூடிய சிகிச்சை, 12 மரணம். இப்படி வச்சுக்கோங்க. 12 பாவம், 6 மெடிக்கல் ஷாப் இருக்குது, 8 சர்ஜரி இருக்குது, 12 வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மருத்துவத்துறைக்கு யூஸ் ஆகும். இந்த 12 பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச மருந்து. இந்த மருந்து இங்கே இல்லைங்க, ஆர்டர் சொல்லியிருக்கோம் வரணும், இங்கெல்லாம் மருந்தே இல்லை, இந்த நோய்க்கு இங்கே மருந்தே இல்லைன்றல. அப்போல்லாம் நம்மளால என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம தாத்தன்லாம் மண்ணுக்குள்ளே மருந்து பதப்படுத்தப்பட்ட மருந்து அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுபோல் ஃப்ரிட்ஜு அந்த பதப்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த மருந்தை. அந்த உடம்புக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கான்ஸ்லாம்
பதப்படுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க இல்லையா, இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த பதப்படுத்தப்பட்டது அப்படின்னா 12. அப்போ புதைக்கப்பட்டது ரகசியங்கிறோம்ல அதெல்லாம் 12. இதுக்கு விமல யோகம்னு பேர். என்னென்னா, தான் இறந்த பிறகும் பரிணாமதிபதியோட தசை நடந்தது அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட தொழிலையும் இறங்கலாம். தான் இறந்த பிறகு, தான் வாழும்போது பேர் சொல்லி வாழ்வது வேறு, தான் இறந்த பிறகும் தன் பேரை நிலைநாட்டி செல்வது என்பது 12. ஒரு மறைவு ஸ்தானம்ல தான் மறைந்த பிறகும் வாழ்றான் பாரு ஒருத்தன், நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி. நம்ம காமராஜ் எத்தனை பேர் ஆண்டுட்டாங்க, இன்னும் ஏன் காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறோம். ஒருத்தர் செத்து ரொம்ப வருஷம் ஆகுது, அவரை அவங்க ஊர்லேயே தோக்கடிச்சாங்க, விருதுநகர்லேயே தோக்கடிச்சாங்க, ஆனாலும் இன்னும் அவர் பேர் நம்ம இன்னும் எத்தனை ஜென்ரேஷனாக நான் இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமே. அதுக்கப்புறம் எத்தனை தலைவர்கள், யாரோ ஒருத்தர். அப்போது ஒரு மனுஷன் செத்த பிறகும் அவனுடைய பெயர் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னா 12. இதெல்லாம் இதுதான் 12. அப்போது 6-8-12 மறைவு ஸ்தானங்கிறோம். அது அந்த மறைவுங்கிறது என்ன சொல்ல வருது, எப்போ அது விஸ்வரூபம் எடுக்கும், இது நமக்கு யோகமாகவே கொடுத்துட்ருக்காது. இப்போ 6 யுத்தகலம், 6 போராட்ட களம், சிறு சிறு பிரச்சனை. மெடிக்கல் ஷாப், நீ மருந்து சாப்பிட்டுருக்கியா, ரெகுலராக மருந்து சாப்பிட்டுருக்கியா, நீ மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கியா, அதான் கேள்வி. வர்றவனுக்கு கூட டெய்லி நீ மருந்து தரையா, இல்லை நீ டெய்லி மருந்து எடுத்துட்ருக்கியா, வக்கீல் ஆஃபீஸ் நீ வச்சுருக்கியா, நீ வக்கீலாக இருக்கியா, இல்லை தினம் வக்கீலை பார்க்க நீ போறியா, இது 6 சொல்லும். 8, டெய்லியும் பிரச்சனை, டெய்லியும் விபத்து, டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது, டெய்லியும் புது புதுசாக பிரச்சனை வர்றது, அந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கு அப்படி நடக்குதா, இவ்வளோதான். 8. அப்போது ஒரு எமர்ஜென்சி வார்டு, நர்ஸாக, ஒரு டாக்டராக அந்த இடத்துல இருந்தோம்னா, திடீர் திடீர்னு ஆம்புலன்ஸ், திடீர் திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்து, ஆம்புலன்ஸ் வீடு 8 விருச்சகம் பலிபீடம், புதுசு திடீர்னு மருந்த குடிச்சனும், திடீர்னு தீ பிடிச்சிச்சனும், திடீர்னு ஒன்றுன்னு வருது இல்லையா, தீ அணைப்பு நிலையம் இதெல்லாமே. அப்போ அந்த துறையில் நீ இருக்கியா, இல்லை உனக்கு அப்படி நடக்குதா, அவ்வளோதான். 12 அப்படி தான். இது எல்லாமே அந்த ஒரு பாவத்துக்குள்ளேயே இருக்குது. அது நமக்கு வரப்போகுதா, இல்லை நம்ம அந்த துறையில் இருக்கோமா, இதுதாங்க ஜோதிடம். இதுதான் ஜோதிடத்தில் இருக்கிற உண்மையான ரகசியம். ரொம்ப டயர்டாயிடுச்சு, எல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடுங்க. அடுத்து நேரலையில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் வயிறு நம்ம கேட்கலாம், உள்ளே இருக்கிற உறுப்புகள் கேட்கல இல்லையா, டயர்டாகுது. ஈவினிங் வர்றேன், நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. ஜாதகம் கன்சல்ட்டிங் நடக்கு, ஒரு ஜாதகத்துக்கு 1000 வாங்கிட்டுருக்கேன். அப்படி பார்க்கணுங்கிற மாதிரி இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய டேட்டு டைமு ஊர் அனுப்பிச்சிங்கன்னா போதும், விருப்பப்பட்டீங்கன்னா கன்சல்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்தும் கண்டிப்பாக எங்கிட்ட கிடைக்கும். 9 ஃபோன் நம்பர் வந்து 9597539731. உங்கள் வீட்டு பிள்ளைய மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, இதை கவனமாக உட்கார்ந்து கேட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. மனசு சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. வணக்கம்.